வெல்கம் டு தினவுரு தகவல். இன்னைக்கு நம்ம தினவுரு தகவலில் குழந்தை பிறந்த பிறகு எத்தனை மாதங்கள் கழித்து உடலுறவு வைத்துக் கொள்ளலாம், அதன் பிறகு வந்து அதாவது குழந்தை பிறந்த பிறகு எத்தனை நாட்களுக்கு அப்புறம் வந்து கருத்தடை மாத்திரை பயன்படுத்தலாம், இந்த கருத்தடை மாத்திரை பயன்படுத்துறதுனால என்ன விதமான விளைவுகள் வந்து ஏற்படும், ஸோ இல்லை இந்த கருத்தடை மாத்திரை பயன்படுத்த முடியல, இயற்கை முறையிலேயே வந்து எப்படி கருத்தடை வந்து நம்ம அந்த குழந்தை இருக்கும்பொழுது வந்து இது பண்ணிக்கிறது, அதாவது வந்து நம்ம எப்படி பாதுகாப்பான முறையில் வந்து இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பெண்கள் வந்து அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே, அதாவது நார்மல் டெலிவரினா ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அவங்களுடைய ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்த குழந்தை ரெடி ஆகிறது வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறந்து 1 இயர் வரைக்கும் வந்து மாதவிடாய் வந்து வரவும் வராது. அது வந்து அவங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஸோ இதில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்காங்க அப்படின் பொழுது அவங்க வந்து அடுத்த பேபி வந்து ஃபார்ம் ஆகிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க கன்சீவ் ஆகிறது, குழந்தை பிறந்து ஒரு 3-4 மந்தில் வந்து அகெயின் அவங்க கன்சீவ் ஆகிறது அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கருத்தடை மாத்திரையை பயன்படுத்துறதுனால குழந்தைக்கு ஏதாவது பக்க விளைவு ஏற்படுமா, இல்லை நமக்கே ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா, இது சம்மந்தமான தகவல்கள் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான அதாவது விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் கூட கூட வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது தாய்ப்பால் வந்து ஒரு கருத்தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து ஒரு கருத்தடையாக செயல்படும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து அதுக்கு 1 வயது ஆகிற வரைக்குமே வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து அந்த மாதவிடாய் சுழற்சி வந்து அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஸோ 1 இயர் வரைக்கும் அவங்க வந்து பீரியட்ஸ் ஆக மாட்டாங்க. குழந்தைக்கு எப்போ தாய்ப்பாலை நிறுத்துகிறாங்களோ அதுக்கப்புறம், அதாவது அடுத்த மாதமே இல்லை அப்போவே கூட அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சில பெண்களுக்கு நிகழக்கூடிய ஒன்று. இது நார்மல் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து ப்ரொக்லாக்டின் ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடலில் கர்ப்ப காலத்தின் பொழுதே குழந்தை பிறப்புக்கு பின்னாடி குழந்தைக்கு ஏற்ற வகையில் பெண்களின் மார்பகத்தில் பால் சுரக்கும் வகையில் மற்ற ப்ரொலாக்டின் அப்படின்ற ஹார்மோன் சொல்லக்கூடிய ஒன்று வந்து சுரக்கப்படுது. இந்த ஹார்மோன் வந்து பல குழந்தைகள் வந்து கருத்தரிப்பை தடுத்து ஏற்படுத்த கருத்தரிப்பு நன்கு வளரத்துக்கும் இது உதவும். மேலும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தான் வந்து பெண்களுடைய உடலில் இந்த ஹார்மோன் சுரப்பு வந்து நிறைந்து கொண்டிருக்குது. ஸோ இதனால் வந்து கருத்தரிப்பு தடுக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3வது பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் சரியாக செயலாற்ற பெண்கள் வந்து குழந்தைக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுத்துட்டே வரணும். அவங்க வந்து உடலில் மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கக்கூடிய உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ 6 மாதம் வரை இடைவெளியின்றி குழந்தைக்கு தேவையான அளவு பால் கொடுத்துட்டே வரணும். இது மாதிரியான செயல்களை சரியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு எந்த விதமான கருத்தரிப்பும் ஏற்படாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போ கன்சியூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் தாய்ப்பால் ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டே வரணும். ஒரு 1 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு அந்த மாதவிடாய் அப்படின்றது வராமலே இருக்கும். ஸோ அடுத்து 4வதா, ஒருவேளை ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணுறது, அதாவது ஒரு சில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் நிகழ்வுனால அந்த பீரியட்ஸ் டைமும் தள்ளி போகுது இல்லையா, நமக்கு வந்து அப்போ நம்ம கன்சியூவ் ஆகிருக்கோமா அப்படின்றது தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், ஸோ ஒரு கருத்தடையாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கோம் அதனால வந்து நமக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்ததுனால வந்து உள்ள குழந்தை அதை பேபி நெக்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் சுரப்பதற்கான உணவுகளை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டே வரதுனால பால் அளித்தல் வந்து கருத்தரிப்பு தொடர்பான எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தாய்ப்பால் சுரப்பு நின்று, இல்லை நீங்கள் அந்த மாதிரி நான் சொன்னது தான், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா பேபி ஃபார்ம் ஆகி பேபி உள்ளே வந்து நீங்கள் கன்சியூவ் ஆனதுக்கப்புறம் வந்து அதோடைய க்ரோத்து வரது உங்களுக்கு தெரியாது, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால வந்து நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது நம்ம பார்க்க போகிறது ஹார்மோன் கருத்தடை சாதனங்கள். அது என்ன ஹார்மோன் கருத்தடை சாதனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் மூலமாக கருத்தடையை ஏற்படுத்துறது தான் இந்த ஹார்மோன் கருத்தடை சாதனம். இந்த வகையை சார்ந்த கருத்தடை சாதனங்களான மாத்திரைகள், மருந்து, ஊசி, அதுக்கப்புறம் இது மாதிரியான பயன்படுத்துறதுக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் இதில் எந்த ஏதாவது ஒன்று மட்டும்தான் பயன்படுத்தும்,
இல்லைனா மருத்துவம் அது ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, எது வந்து உங்களுடைய பாடிக்கு நல்லதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும். ஹார்மோனால் ஏதாவது தீங்கு உங்களுக்கோ இல்லை குழந்தைக்கோ நேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆறாவது வந்து ஹார்மோன் இல்லாத கருத்தரை சாதனங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கருத்தரைக்கு அளிக்கக்கூடிய சாதனங்கள் ஹார்மோன் இல்லா கருத்தரை சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோனை பயன்படுத்தாமல் அளிக்கக்கூடிய சாதனம் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனால் எந்த பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற பயம் கிடையாது. இந்த வகையை சார்ந்த கருத்தரை சாதனங்கள்லான காப்பர் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பர் டி என்ன பண்ணணும்னா, காண்டம் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு முறை போன்றவற்றில் உங்களுக்கு பொருந்தும், ஒரு முறையை தேர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இங்கே காப்பர் டி வந்து ஒரு சில பெண்களுக்கு ஒத்துக்காது, ஏன்னா வந்து அதை வச்சு உடனே ஒரு சில பெண்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் ஓவர் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காப்பாட்டி பயன்படுத்தும்பொழுது இது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கும், உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அது உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வந்து ஒன்றா இருக்கலாம், உடலுறவில் ஈடுபட்டுக்கலாம். பட் வந்து இது உங்களுக்கு வச்சு ப்ராப்ளம் ஆகுது, இது ப்ளீடிங் போகுதுன்னா நீங்கள் சாதாரணமாக விட்டுறக்கூடாது, அந்த காப்பாட்டி வச்சதுனால கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் வந்து உடனே அதை ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காண்டம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஏழாவதாக சொல்ல போகிறது, இதனால் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான கருத்தரை பயன்படுத்தினாலும் சரி அதோட விளைவு வந்து தாய்ப்பாலில் கலந்து குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்கும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும்பொழுது அந்த பெண்களுடைய ஹார்மோன் முறை வந்து கருத்தரை பின்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உபகரணங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பெண்களுடைய உடலுக்கு செல்ல நேர்ந்தால் அந்த டைமில் கண்டிப்பாக கருவுக்கு ஆபத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்பும் இருக்குது. அதனால் கருத்தரை முறையை நீங்கள் தேர்வு செய்யும்பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அண்ட் வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான், உணர்வுகள் அப்படின்றது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஏற்படக்கூடிய ஒன்று. ஸோ அந்த டைமிங்கில் வந்து உங்களுடைய கட்டுப்பாடுகள் ரொம்பவே முக்கியம். இயற்கை முறையில் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை குழந்தையும் நல்லா இருக்கணும், இல்லை கணவருக்கும் அந்த நேரத்தில் நான் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, உங்களுக்கான யுத்திகளை பயன்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து இயற்கை முறையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.